இந்த வீடியோவில் நாம் விடுதலை படத்தை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோங்க. விடுதலை இந்த படத்தை வெற்றிமாறன் வந்து இயக்குறாருங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஜெயமோகனோட துணைவன் அப்படிங்கிற ஒரு சிறுகதையிலிருந்து எடுத்து சிறுகதையை எடுத்து அதை வந்து திரைக்கதையை அமைச்சு வெற்றிமாறன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்துக்கு ஹீரோவாக சூரி நடிச்சிட்ருக்காரு. விஜய் சேதுபதி இதில் வந்து அப்பா கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துருக்கிற ஃபஸ்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு கைதி கேரக்டர் இருக்கிற மாதிரியும் சூரி வந்து போலீஸ் கேரக்டர் இருக்கிற மாதிரியும் இருந்ததுங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே, அதாவது கரண்ட் எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லாத இடத்துல எல்லாரும் முகாமிட்டு அங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இளையராஜா வந்து மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வெற்றிமாறனோட கூட்டணி சேர்ந்திருக்காரு இளையராஜா. இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறப்ப இதில் இன்னொரு முன்னணி நட்சத்திரமும் இந்த படத்தில் விடுதலை படத்தில் வந்து சேர்ந்திருக்கிறதா ஒரு அப்டேட் நமக்கு வந்திருக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன். அவர் தான் இந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் எந்த மாதிரி கேரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து பண்ண போறாரு அப்படின்னு தெரியலிங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் கௌதம் வாசுதேவ் மேனன் ஏற்கனவே பண்ணின கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான போலீஸ் அதிகாரி அந்த மாதிரி கேரக்டர் தான் அவர் பண்ணியிருக்காரு. மேபி இதில் வந்து போலீஸ் ஆஃபீஸராக ஏதாவது இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் எப்படி அவரோட கேரக்டர் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரு நல்ல கேரக்டராக தான் வெற்றிமாறன் அவருக்கு கொடுத்துருப்பார். ஏன்னா வெற்றிமாறனோட படத்தில் எல்லா கேரக்டரும் பேசும்படி தான் இருக்கும். அதனால தான் கௌதம் மேனனும் ஒத்துருப்பாருங்க. ஓகேங்க, இந்த மாதிரி விடுதலை படத்தை பற்றின அப்டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.